ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நான் உங்கள் ஷைஜு, இது உங்கள் கிரிப்டோ பேங்க். கிரிப்டோ கரன்சியில் இருக்கிற யூனிக்கான விஷயங்களை தேடி தேடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வீடியோ பார்க்குற அனைத்து மக்களுக்கும் இனிய சுதந்திர தின நாள் நல்வாழ்த்துக்கள். ஓகேவா? ஸோ இந்த டைகூன் ஃபின்டெக் பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு சில வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கோம். ஓகேவா? ஏன்னா இந்த ப்ராஜெக்டோட ஒர்த்தினஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஏன்னா இது ஸ்டேக்கிங், அதாவது பொசிஷன் எக்ஸ்சேஞ்சோட ஒரு காப்பி, இது மாதிரி தான் வந்து அதில் இருக்கிற பிரச்சனைகளை கூட இதில் கிளியர் பண்ணி வந்தது தான். அட்லீஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சிஇஓ கிட்ட பேசின வரைக்கும் அவங்க என்னென்னா இதில் இந்த ப்ராஜெக்டை வந்து லாங் டைமாக கொண்டு போகணும். ஓகேவா? ஸோ நான் எவ்ரி இன்வெஸ்டர்ஸ், அதாவது எவ்ரி எல்லாருக்குமே ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி தான் இந்த ப்ராஜெக்டை அவங்க வடிவமைச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நடக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ப்ராஜெக்ட் கூட நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே நான் ஒன்று சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா, நீங்கள் இந்த ஸ்டாக்கிங் பண்ணுறது மேக்ஸிமம் 1 lakh பண்ண முடியும். அதுக்கு அதாவது 60 days, அதை தாண்டி 3 lakhs. ஓகேவா? நீங்கள் அதிகமாக போனாலே 3 lakhs வரைக்கும் தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. 60 days பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% மாதம் 20% கொடுப்பாங்கன்னு சொல்லுவோம். ஓகேவா? நீங்கள் இப்போ 1 lakh இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு அது 20% பார்த்தீங்கன்னா நீங்கள் அது இப்படி நினைக்கக்கூடாது. இல்லை, 1 lakh இன்வெஸ்ட் பண்ணால், இதை நான் ஃபஸ்ட்டு தெளிவாக பேசணும்னு நினச்சேன். ஓகேவா? அவன் நீங்கள் 1 lakh ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 lakh பார்க்கும்போது 20,000 ரூபாய் வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் அப்படி நினச்சிடக்கூடாது. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயினாக தான் வரும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது பார்த்தீங்கன்னா 20% பார்த்தீங்கன்னா 1 lakh ரூபா போட்டிங்கன்னா 20,000 ரூபாய் தான் கால்குலேஷன். ஓகேவா? ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயினில் தான் உங்களுக்கு 20% வரும். ஓகே? வேணா காயினோட ரேட் டிஃபர் ஆகும் இல்லையா? ஸோ எப்போவுமே ஒரு காயின் மேலேயே போயிட்டு இருக்காது, கீழே இறங்கவும் செய்யும். ஓகே? ஆனால் ஸ்டில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக டவுன் இருக்கும். ஓகேவா? ஸோ அது கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் அப் அண்ட் டவுன். ஏன்னா இல்லை, இது ஆல்ரெடி ஒரு சில காயின்ஸில் நடந்துச்சு இந்த பிரச்சனை, அதனால தான் சொல்கிறோம். ஓகேவா? ஸ்டேக்கிங் போடுவாங்க, போட்டப்போ காயினோட ப்ரைஸ் கொஞ்சம் டவுன் ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை 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 இது சரியில்லை. ஆனால் ப்ராஃபிட் வர்ற வரைக்குமே எல்லாருக்குமே ஓகேவாக இருக்கும். ஓகேவா? காயினும் அப்படியேனா க்ரோத் அப்படியே காயினோட ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும்ல, அப்படியே இருக்குன்னா கூட அவங்களுக்கு 20% வந்துருவோம்னா ஓகே. ஸோ அது இப்போ இல்லை, ப்ரைஸ் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 40 காசில் இருக்குது. ஓகேவா? சாரி, ஆமாம், 4 காசில் இருக்குது. இங்கே உங்களுக்கு ப்ரைஸ் அதை காமிச்சு தரேன். ஓகேவா? சாரி, 40 காசுன்னு சொல்லிட்டேன், 34 காசில் இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ரைவேட் சேல் பார்த்தீங்கன்னா 10 காசு, 10 காசில் நீங்கள் அந்த ஐசியூவில் போட்டிருந்தீங்கனாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 0.34, அதாவது 24 காசு அதிகம். ஓகேவா? கிட்டத்தட்ட 2 மடங்குக்கு மேலே அதிகம் தான். ஸோ நம்ம மற்ற மாதிரி அடுத்து ப்ரைவேட் சேலில் பார்த்தீங்கன்னா அது ஐசிஓ 25 காசுக்கு வாங்கியிருந்தோம். ஸ்டில்னு இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டில் தான் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு அப்போது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அதனையும் கிடச்சி கிட்டத்தட்ட 3வது மாதத்துக்கு மேலே போயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். நீங்கள் பை செல் ஸ்டேக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இல்லாமல் வேலெட்டில் இருக்கும் இல்லையா? ஸோ ஓகே. ஸோ இது வேலெட்டு, உங்களுக்கு எல்லா ஆப்ஷன் தெரியும் இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னா INR டெபாசிட் இதில் போய் தான் பண்ணிக்கணும், டெபாசிட்டில் போயிட்டு தான். ஸோ இந்த அக்கௌண்ட் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா 1 lakh 3 lakh அப்படியே பண்ணிக்கலாம். ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 1 lakh இதில் பண்ணுறது தான் பெட்டர். ஓகேவா? மினிமம் 1000 ரூபாயிலிருந்து 1 lakh வரைக்கும் பண்ணலாம், எங்களுக்கு 20% ப்ராஃபிட் வரும். ஓகே? அது காயினாக தான் வரும், காயினோட ரேட் எப்படி இருக்கோ அப்படி தான் உங்களுக்கு அது டிஃபர் ஆகும். ஓகே? அதை நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதுவரைக்கும் ஸ்டில் நவ் பார்த்தீங்கன்னா 4,54,00,000 ரூபாய்க்கு டோட்டலாக இங்கே இதில் ஸ்டேக்கிங் நடந்துரும். ஓகேவா? 4,54,00,000 ரூபாய்க்கு ஸ்டேக்கிங் நடந்திருக்கு. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 1000 to 1 lakh. ஓகே? அந்த 1 lakh போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 20%, ஓகேவா, மந்த்லி 20% காயினும் கிடைக்கும். அந்த காயினோட ரேட்டை பொறுத்து உங்களுக்கு ப்ரைப்போ இதே ரேட்டில் நீங்கள் வாங்குகிற ரேட்டில் இருந்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது 20,000 ரூபாய், 1 lakh ரூபாய் போட்டிங்கன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். 2 மாதம் தாண்டி திரும்பவும் நீங்கள் ஸ்டேக் பண்ணிக்கலாம். அதே இது காயினோட ரேட் அதிகமாகிடுச்சுனாலும் உங்களுக்கு 20% அது உங்களுக்கு லாபம் தான். ஈவன் அது காயினோட ரேட்டு கம்மியாயிருச்சுனாலும் உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கன்சல் நடக்கிறதா, நீ காயினோட ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாயிருச்சுன்னா சந்தோஷப்படுங்க, ஏன்னா கொஞ்சம் காயினும் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ரேட்டு ஏறும்போது அது உங்களுக்கு அதிகமாக வந்துடும். ஓகேவா? ஸோ அதையும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ மிக மிக இந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, ஸோ இவங்களோட TFTC-யோட NFTs லான்ச் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அது நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் டெலகிராம் சேனலையும் பார்த்துருப்பீங்க. நேற்றைக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்க 4 o'clock, ஓகேவா, ஈவினிங் 4 o'clock டைமில் NFT லான்ச். NFT-யோட ஒர்த் எல்லாருக்குமே தெரியும் இல்லை? ஸோ ஸ்டில் நம்ம பார்த்தீங்கன்னா அது $10 இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கலாம்.
ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட அவங்களோட என்எஃப்டிஸை நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் மினிமம் $10 தான், ஓகேவா? ஏன்னா என்எஃப்டியை ஒர்த்து தெரியல. ஸோ அது யூஸ் கேசஸ் பொறுத்து, ப்ராஜெக்ட் போகிறத பொறுத்து, இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சரில் உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் கொடுக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த என்எஃப்டிஸை பார்க்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட என்எஃப்டிஸ், ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஐட்டம் 3 ஓனர் 1, இதை பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ப்ரைஸ் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டில் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் போய் வாங்கிக்கலாம், ஓகேவா? கிங் பேஸ், ஓகேவா? அதாவது இவங்களோட கிங் பேஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் என்எஃப்டி மாதிரி கன்வெர்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இங்கே வாங்கி வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். ஸோ இன்னும் ஒரு சில நிறைய இதுனால் ஜஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆனால்தான் இப்படி இருக்குது. ஸோ இன்னும் நிறைய ஆட் பண்ண போகிறாங்க, ஓகேவா? ஜஸ்ட் நான் இப்போ இந்த இதை கிளிக் பண்ணிக்கிறோம், ஓகேவா? ஸோ கிங் ஃபேஸ் அதில் போயாச்சு. பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எண்டாக நீங்கள், ஓகே, அதுக்கு டைமிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இதுலேருந்து இப்படி கொடுத்துருக்காங்க, $10, ஓகேவா? ஸோ இப்போ பை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அந்த $10 பை பண்ணிக்கலாம், ஓகேவா? ஜஸ்ட் நான் இப்போ பை நவ் கொடுக்குறேன், ஓகேவா? ஜஸ்ட் கீழே போயாச்சு, ஐ அண்டர்ஸ்டாண்ட். கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும், ஓகேவா? ஸோ $10 இதில் எடுத்துருக்கோம். கம்ப்ளீட் பர்ச்சேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான இது பையில் போயிடும், ஓகேவா? ஸோ இல்லைன்னா நீங்கள் என்எஃப்டிஸ் வாங்குறதா இருந்தால், ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லை, நீங்கள் இதில் தான் இருக்குது, பாலிகன் இதில் தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த என்எஃப்டிஸ் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு சில கலெக்ஷன்ஸ் ஆட் ஆக போகுது, ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ப்ராஜெக்டோட ஃபஸ்ட்டு வருஷன், ஏன்னா நார்மலாக இப்போ ஸ்டேக்கிங்கில் இருந்துட்டு இப்போ அடுத்த வேலையாக வந்திருக்க பார்த்தீங்கன்னா என்எஃப்டிஸ் தான். ஸோ இன்னும் நிறைய இருக்குது, பேன்காக்ஸ் லிஸ்டிங் இருக்குது, காயின் மாடல் லிஸ்டிங்லாம், அதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க, ஓகேவா? சீக்கிரம் பேசின பிறகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டேக்கிங்கில் உங்களோட ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ என்எஃப்டி வாங்கி வைக்கிறதா இருந்தாலும் வாங்கி வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ திரும்பவும் எகெயின் சொல்கிறது ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே ஓகே தான். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே வித், ஓகேவா? அவர் என்எஃப்டி சக்ஸஸ்ஃபுல் லான்ச், ஓகேவா? அது சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஸ்டே ஸ்டண்ட் டு கெட் மோர் டீட்டெயில்ஸ் ஹவு டு பை அண்ட் செல் அவர் என்எஃப்டிஸ், ஓகேவா? ஸோ மோர் டீட்டெயில்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை விடுங்க, இப்போ நம்ம இந்த காயினோட இதை பற்றி பார்ப்போம். ஸோ காயினோட க்ரோத்தை பார்த்தீங்கன்னா நார்மலே திரும்ப எகெயின் சொல்கிற வச்சுன்னா எப்போவுமே ரேட்டு அப்படியே அப்பில் போகாது, ஓகேவா? அது நீங்கள் அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு விஷயம். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் லாங் டைம் போகுங்கிறது ஒரு நம்பிக்கை, ஓகேவா? ஸோ கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஓகேவா? ஸோ இது நீங்கள் எப்படி பிலீவ் பண்ணுறீங்கன்னு தெரில. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் ஒரு லாங் டைமுக்கு எடுத்துகிட்டு போவாங்க, ஓகேவா? சிஓட போகிறதோட சிஓட விஷனும் அதுதான். ஸோ லாங் டைமுக்கு இந்த ப்ராஜெக்ட் எடுத்து போகிறது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன், ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணாதவங்க கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி அனுப்பிக்கோங்க. இந்த இதை சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகே? மினிமம் 1000 நீங்கள் 1000 போட்டிங்கன்னா உங்களுக்கு மாதத்துக்கு 200 கிடைக்கும், ஓகே? அது காயினோட ப்ரைஸை பொறுத்து, அப் அண்ட் டவுனை பொறுத்து. ஸோ 1 lakh போட்டிங்கன்னா மந்த்லி 20% 20,000 ஸ்டேபிளாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அது காயினோட ப்ரைஸை பொறுத்து. ஸோ இப்போ காயினோட ப்ரைஸ் உங்களுக்கு டவுன் ஆச்சுன்னா 20% காயின் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? காயினோட அந்த ரேட்டை விடுங்க, காயின் உங்களுக்கு கிடைக்கும். அது காயின் ரேட் ஏறும்போது உங்களுக்கு நீங்கள் எகெயின் செல் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எகெயின் ஒரு சூப்பர் டூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட பிறகு விடைபெறுவது கிரிப்டோ பேங்க். பை பாய்.